வணக்கம் எல்லாருக்கும். இந்த வயசில் இந்த அளவுக்கு, பிகாஸ் முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, யூ கேன் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஏதோ பெருசாக இருக்குது போல், நம்மளால் முடியாது, இந்த வயசுக்கு இது தேவையில்லாத வேலை, அந்த எல்லா சூழ்நிலை அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, இது இருந்தால் தான் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவ்வளோ அவ்வளோ பெருசாக நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு அந்த சூழ்நிலையிலேருந்து இங்கே வந்து கேட்கும் போது ஒன்றுமே இல்லை, நம்மளை இப்படி சொல்லி இந்த ஃபார்மெட்லேயே கொண்டு போயிட்டாங்க. இங்கே வந்து ஓ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏன் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிய அங்கே புரிஞ்சு நீங்கள் வந்து எதுவும் புரிஞ்சிக்கக்கூடாது, அங்கே எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாது, அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்ட்ரோல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், சக்ஸஸ் இஸ் யார் எமோஷன் கண்ட்ரோலிங், அந்த ஒரு வார்த்தை நம்மளை அப்படியே மாற்றிட்டாங்க. மெடிடேஷன் ஐயா சொன்ன மாதிரி மெடிடேஷன்லாம் இருந்தால் உங்கள் ஞானத்தை அடைஞ்சிடலாம், சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, நம்ம எல்லாமே சம்மந்தப்படுத்திட்டாங்க, ஞானம் மெடிடேஷன் அந்த ஃபார்மெட்டில் கொண்டு போயிட்டு எதுவுமே இல்லை, உங்கள் கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது புதுசாக இருக்கு இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது டக்குன்னு. ஓப்பன் மைண்டடாக இருந்ததுனால ஓகே எனக்கு கொஞ்சம் ஏதோ புரிஞ்சுது நினச்சிட்ருக்கேன். இப்போது அதுலேருந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கு வர டவுட்ஸோ இல்லை ஏதாவது பண்ணும் போது தான் நம்மளுக்கு புரிய வரும், முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.